சென்னை ஸ்டார் ஒன் தமிழ். பிரார்த்தனை. ஒரு தடவை முல்லா கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். கப்பல் திசைமாறி தாறுமாறாக அலைய தொடங்கியது. கரையே பல நாட்கள் கண்களில் தென்படவே இல்லை. உணவும் குடிநீரும் முற்றிலும் தீர்ந்துவிட்டன. கப்பலின் பயணம் செய்தவர்களுக்கு தாங்கள் உயிர் பிழைக்க மாட்டோம் என்ற அச்சம் ஏற்பட்டு விட்டது. அதனால் பிரயாணிகள் அனைவரும் தரையில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். தான் உயிர் பிழைத்தால் தன்னுடைய வீடு வாசல்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தருமம் செய்து விடுவதாக ஒருவர் சொன்னார். மற்றொரு பிரயாணி தாம் உயிர் பிழைத்தால் 1000 ஏழை மக்களுக்கு நாள் தவறாமல் உணவளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தார். இவ்வாறு ஒவ்வொரு பிரயாணியும் தம்மிடமிருக்கும் விலைமதிப்புள்ள பொருட்களையெல்லாம் தானம் செய்து விடுவதாக வாக்குறுதிகள் தந்தனர். இந்த காட்சிகளையெல்லாம் ஒரு பக்கமாக நின்றவாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் முல்லா. திடீரென்று அவர், "அதோ கரை தெரிகிறது, நாமெல்லாம் உயிர் பிழைத்து விட்டோம்" என்று கூவினார். பிரயாணிகள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எல்லோரும் சேர்ந்து ஆனந்த கூத்தாடினார்கள். முல்லா உடனே உரத்த குரலில், "அன்பர்களே, நமக்கு உயிர்ப்பிச்சை அளித்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வித்தத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம்" என்றார். அவர் பேச்சுக்கு யாரும் செவிசாய்க்கவே இல்லை. உயிர் பிழைப்பது உறுதியாகி விட்டதால் இனி கடவுளின் தயவு தங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் கருதினார்கள். சற்றுமுன் அவர்கள் செய்த வாக்குறுதிகளையெல்லாம் மறந்துவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டோம். ஓரேயடியாக சொத்து சுகங்களை தியாகம் செய்துவிட முடியுமா என்றெல்லாம் பேச தலைப்பட்டார்கள். முல்லா அட்டகாசமா கலகலவென நகைத்தார். "ஏன் சிரிக்கிறீர்?" என்று பிரயாணிகள் வினவினார்கள். "கரை கண்களுக்கு தெரிவதாக நான் சொன்னது உண்மையல்ல, ஒரு விளையாட்டுக்காக அவ்வாறு சொன்னேன்" என்றார் முல்லா. பிரயாணிகள் நாலாபுரமும் கடலில் கண்களை ஒட்டினர். முல்லா சொன்னது உண்மைதான், கரை எந்த பக்கமும் கண்களுக்கு தெரியவே இல்லை. உடனே பிரயாணிகள் அனைவரும் அழுகுரல் எழுப்பியவாறு கடவுளை பிரார்த்தனை செய்வதற்காக மண்டியிட்டு அமர்ந்தனர்.